ஹரி ஓம், என் பெயர் புவனேஸ்வரி மோகன். நான் நவி மும்பை, நெருல் நவி மும்பையில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் பாப்புட்டா 17 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து இப்படி பண்ணோம் அது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் நான் வரவே இல்லை, ஒரு எதிர்ப்பேன். பட் பாப்பு பண்ணுவார், அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவர் பண்ணுவார்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சா, ஸ்ரத்தையும் நம்பிக்கை இருந்தால் நம்ம காரியம் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இப்போ என்னென்னா, ஒரு ரீசெண்டாக போன வருஷம் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படின்னாக்கா, நான் அண்ணா பைய கல்யாணத்துக்கு போனோம் 18ஆம் தேதி. இன்னொன்று வந்து டிசம்பர் டு ஜான்வரி, நான் மார்கழி மாதத்துலேருந்து தை மாதத்துக்குள்ள வர்தமான் விரத்னு ஒரு விரத் வரும். அதாவது பாப்பு அந்த இது தத்தாத்திரையரோட இது பௌர்ணமிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது ஒரு ஸ்லோகம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். முதல் நாளைக்கு 1 தடவை சொல்லணும், 2ஆம் நாளைக்கு 2 தடவை சொல்லணும். அதில் சில இதெல்லாம் இருக்குது, எண்ணெய் தடவைக்கணும், அதெல்லாம் சில இது இருக்குது. அது 3-4 இது ஃபாலோ பண்ணால் போகிறோம் அப்படிலாம் இருக்குது. ஓகே, நான் அது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணுறச்சு என்னாச்சு, லாஸ்ட் இயர் 30ஆம் நாள் முடிக்கணும், 30 தடவை சொல்லிட்டு எந்த ஸ்லோகம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ 1, 2, 2ஆம் நாளைக்கு 2 தடவை, 3ஆம் நாளைக்கு 3, அந்த மாதிரி சொல்லி 30 நாள் அனுப்பிட்டு அதை முடித்து அப்புறம் அதில் இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து புதுசாக சொன்னேன்னா உங்களுக்கு யார் வந்துட்டுருக்காலும் வளர்க்க தெரியும். இப்போ நான் புதுசாக நான் இது பண்ண அது பண்ணனா புரியாது. ஓகே, நான் அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது 29ஆம் நாள் ஜான்வரி 11th வந்து 38 டே. அன்றைக்கி என்ன ஆச்சு, இவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நார்மலாக என்னோடய ஆத்துக்காரர் வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிச்சு திடீர்னு என்கிட்ட வந்து கேட்டார், என் கண்ணாடி இருக்கா அப்படின்னார். அப்போ அவர் உட்கார்ற இடம் கம்ப்யூட்டர் இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தா கண்ணாடி கிடைக்கவே இல்லை, அவர்கிட்ட இல்லைண்டு. அப்போ இது எங்கேயோ மிஸ்பிளேஸ் ஆகிடுது. இப்போ நம்மளாம் வந்து மிடில் கிளாஸ், ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுவோம். ஏன்னா எனக்கு 11, 18ஆம் தேதி நான் கல்யாணத்துக்கு கிளம்பி ஆனோம், அது ஒரு செலவு தனிப்பக்கம். சரி, இந்த கண்ணாடி இப்போ போயிடுத்துன்னா கண்ணாடி கண்ணுக்கு முக்கியம், அது பண்ணி தான் ஆகணும். அது ஆனால் 6000-7000 ரூபாய் செலவு. அப்போ இது போகிறதுக்கு முன்னாடி 1 வீக்குள்ளே திடீர் செலவு ஆச்சுன்னா கொஞ்சம் யாருக்குமே பிஞ்ச் ஆகும் அது. ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுன்னு போகிறோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, அன்றைக்கி 29th டே நான் ஜபம் பண்ணுறச்சு வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருந்து, ஆனால் நான் பாப்புட்ட வேணின்றேன். இன்னொன்று என்கிட்ட பாதுகா வேற இருந்தது அப்போது. அப்போ அந்த பாதுகா நேராக பாப்புட்ட சொன்னேன், பாப்பு நான் நீ ஜபம் பண்ணுறேன், நான் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணலை, பட் ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இல்லை முடித்தா விட்டு எனக்கு எப்படியாவது அவரோட கண்ணாடி எனக்கு எப்படியாவது எனக்கு கொடு, நீ எப்படி கொடுப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 29 தடவை என்ன ஜபம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு ஒரு 12:30 வாக்கில் திரும்பி எங்கள் வீட்டுக்காரரை ஃபோன் பண்ணார். அதுக்கு முன்னாடி தான் நான் மனசில் நினச்சிட்டேன், நம்ம ஏன் நம்ம வாட்ச்மேன்ட்டை கேட்கப்படாது ரிக்ஷா. ஏன்னா கண்ணாடி வந்து நார்மல், பணம் இருந்ததுன்னா யாரோ திருடுவா, கண்ணாடினா எல்லாருக்குமே சூட் ஆகாது, நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ யாராவது நல்லவா உட்காண்டனா அட்லே இந்த வந்து ஏ யாரோடதோ கண்ணாடி இருக்குது அப்படின்ட்டு அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து கொடுக்க மாட்டானா, அது ஒரு மனசில் வந்தது எனக்கு. ஆனால் நான் சொல்ல அந்த மாதிரி வாட்ச்மேன்ட்டை கேட்கலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் ஆத்துக்காரர் ஃபோன் பண்ணால், நீ ஒன்று பண்ணு, வாட்ச்மேன்ட்டை கேளு, ரிக்ஷாக்காரன் வந்து யாராவது கொடுத்துட்டு போனானா அப்படின்னு. சரி, அவர் சொல்லி முடி நானும் நினச்சிக்கிறதுக்கும் அவர் சொல்கிறது சரியாக இருந்தது. உடனே நான் வாட்ச்மேன்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என் கண்ணாடி இருக்கான். அவன் அடுத்தது என்ன ஆரம்பித்தோன்னா, என்ன கலர் அப்படின்னா, அப்போயே எனக்கு ஒரு பாதிக்கு நம்பிக்கை வந்தது. நான் சொன்னேன் பிளாக் கலர் கவரில் இருக்கும், அதில் விஎம்னு ஏதோ எழுதியிருக்கோ, அந்த மேலே தான் கொஞ்சம் நான் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட ஆள் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து பொறுமை இல்லை, எனக்கு கடைச்சி கொடுத்து சரி, எனக்கு இது வந்து இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை இவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு 2 பிள்ளை இருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன்கிட்ட, போடா நீ வாட்ச்மேன்ட்டை யாரும் இல்லையா, அவன்கிட்ட கண்ணாடி இருக்கான் அடுத்துன்னு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம நினச்சது அவர் பண்ணுறார். அண்ட் அவர்கிட்ட நான் ஆத்மாத்மா வேணின்னு என் வேலை அது நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம். டெய்லியே இங்கெல்லாம் பாம்பேலாம் உங்களுக்கு தெரியும், ட்ரெயினில் எவ்வளோ க்ரௌட் இருக்குது, எவ்வளோ வந்து கும்பலில் போகணும் வரணும், ஆற்ற விட்டு வீட்டுக்கு வர மட்டும் நமக்கு வந்து டென்ஷன் இருக்க தான் இருக்குது. அப்படி இருக்கச்ச பாப்புட்ட விட்டுட்டானா, டெஃபினட்டாக பாப்பு அவளை சௌரியமாக கொண்டு வந்து சௌரியமாக வீட்டுக்கு வந்துடுவா. ஸோ இந்த மாதிரி நிறைய எங்கே போனாலும் நான் நினச்சிப்பேன், பாப்பு நான் எங்கேயாவது வெளியில் போகிறச்சே பாப்பு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நான் அடுத்த நம்ம சௌரியமாக போயிட்டு சௌரியமாக வரணும் அப்படின்னு பறிச்ச முன்னாடியெலாம் அவரோட ஒரு மந்திரம் இருக்கும், ஓம் மனஸ் சாமர்த்த ஸ்ரீ அனிருத்தாய நம அப்படின்னு. அந்த மந்திரோட காரோ இதோ ஏதாவது நமக்கு முன்னாடி போகும். அப்போ ஒரு
நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஓ பாப்பு நம்ம முன்னாடி வரார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இதுதான், இது ஸ்மால், இதுதான் உங்களுக்கெல்லாம் வேணால் ஒரு சின்ன அனுபவமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது பெரிய அனுபவம். ஏன்னா அந்த டயத்தில் எனக்கு 6000 செலவழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் அது பாப்பு பண்ணுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்பினவாளை கைவிட மாட்டார் பாப்பும் சரி தாதாவும். ஆனால் தாதாட்ட போனாலே அப்போ நீ அந்த மாதிரி பண்ணேன்னா நான் உன் பக்கத்துலேயே நிற்கிறேன்பா. அண்ட் டெஃபினட்டாக பாப்பு என் பின்னாடியே இருக்காங்கிறத நான் நம்புகிறேன். எந்த இது வந்தாலும் அவர் ஃபோட்டோ அவர் டைரெக்டாக வரணுங்கிறதே இல்லை, நம்ம அவர் ஃபோட்டோக்கு நேராக நம்மளோட ப்ராப்ளத்தை சொன்னாலே நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதோடு நான் என்னோடய இதை நிறுத்துகிறேன். ஹரி ஓம் ஸ்ரீராம் அம்பத்யன்.